அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அரிப்பு. நம்மில் நிறைய பேருக்கு அரிப்பு உண்டாகிறது. சிலருக்கு பருவகால மாற்றங்களின் போதும், வெயிலில் சென்று வருவதாலும், இரவு நேரங்களிலும், உடல் முழுவதும், உடலில் குறிப்பிட்ட இடங்களிலும் அரிப்பு உண்டாகிறது. அரிப்பு உள்தொற்று வெளித்தொற்று என இரண்டு காரணங்களால் ஏற்படுகின்றன. உள்தொற்று என்பது உண்ணும் உணவின் மூலம் இரத்தத்தில் கிருமிகள் சேருவதால் ஏற்படுவது. வெளித்தொற்று என்பது காற்றாலும், இரசாயனங்களாலும், தண்ணீராலும் ஏற்படுவது. அரிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள்: இரசாயனம் கலந்த உணவுகள் உண்பதாலும், கசப்பு சுவையை அதிகம் உண்பதாலும், சொத்தைப்பல், சுகர், மஞ்சள் காமாலை, உடலில் சத்து குறைபாடு, கிருமிகள், கழிவுகளின் தேக்கம், நுரையீரல் தொற்று, பூச்சிக்கடி போன்றவற்றாலும், நாம் பயன்படுத்தும் ஆடை அணிகலன்களாலும், சோப்புக்கள், கிரீம்களாலும், சாயங்களாலும், அலர்ஜி ஏற்படுத்தும் மருந்துகளாலும், இரசாயன உரங்களாலும், வாகன புகை, தொழிற்சாலைகளின் கழிவுகளாலும் அலர்ஜி ஏற்பட்டு அரிப்பு உண்டாகிறது. அரிப்பை குணப்படுத்தும் வழிமுறைகள் என்னவென்று பார்க்கலாம். சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. சோப்பில் உள்ள இரசாயனம் தோலில் உள்ள எண்ணெய் பசையை எடுத்துவிடும். எனவே கடலை மாவு, பாசிப்பயிறு மாவை பயன்படுத்தி குளிக்க வேண்டும். இது மிகச்சிறந்தது. தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் குளித்தால் மிகவும் நல்லது. எலுமிச்சை பழத்தை பிழிந்து உடல் முழுவதும் தேய்த்து பொறுமையாக குளிக்க வேண்டும். அரிப்பு உள்ளவர்கள் அவசர அவசரமாக குளிக்கக்கூடாது. அரிப்புள்ள இடங்களில் தேங்காய் எண்ணெய் பச்சை கற்பூரம் கலந்து தேய்க்கலாம். இதனால் அரிப்பு குறையும். கால் இடுக்குகளில் ஏற்படும் அரிப்புக்கு வேப்பிள்ளை மஞ்சள் கலந்து தேய்க்கலாம். அல்லது கற்றாழையுடன் இரசாயனம் கலக்காத மஞ்சள் தூளை சேர்த்து தடவி பெறலாம். இதன் மூலம் அரிப்பு குறையும். குறிப்பிட்ட இடங்களில் அரிப்புக்கு படிகாரம் கொண்டு கழுவி பின் உரிய முறைகளை கையாளலாம். இதனாலும் அரிப்பு குறையும். இடுப்பு முழுவதும் சிலருக்கு அரிப்பால் கருப்பாக இருக்கும். இதற்கு வாழைப்பழத்தின் தோலின் உட்பகுதியை தேய்த்து வர குணம் கிடைக்கும். சிலர் எப்பொழுதும் இடம் மாறி மாறி சொரிந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு சுத்தமான புங்க எண்ணெயை தடவி அரை மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலம் அரிப்பு குறைய ஆரம்பிக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியே வராமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பார்கள். இவர்களுக்கு சூரிய ஒளி படாததால் அரிப்பு வரும். அவர்கள் அதிகாலை 7:30 முதல் 8 மணிக்குள் வெயிலில் அரை மணி நேரம் இருந்தால் அரிப்பு குறையும். உள்தொற்று ஏற்படுவதன் காரணமாக அருகம்புல் சாறுடன் 4 மிளகு சேர்த்து அருந்த வேண்டும். இதனால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் சுத்தமாகும். கழிவுகளின் தேக்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: கத்தரிக்காய், கருவாடு, முட்டை, மாமிசம், இனிப்பு பலகாரங்கள், டால்டா, நெய், சேப்பங்கிழங்கு, வாழைக்காய் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த உணவுகளை தவிர்த்தால் அரிப்பு ஏற்படுவதை ஓரளவு நாம் கட்டுப்படுத்த முடியும். அரிப்பு உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள்: எலுமிச்சை, சாத்துக்குடி, கொடையாரஞ்சு, மாதுளை, கிரேப்ஸ், பப்பாளி போன்ற பல வகைகளை எடுத்துக்கொள்வதால் அரிப்பு ஏற்படுவதை குறைக்கலாம். உணவில் அதிக கீரைகள், காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் அதிகம் ஏற்பதால் நோயினுடைய தன்மை குறையும். இரவில் பழங்களை மட்டுமே உண்பது மிகவும் நல்லது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்கிறோம். எங்களது ஈரோடு வெல்னஸ் யூடியூப் சேனலை
நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு ஏற்படும் உடல் மனம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக உள்ளோம். நன்றி, வணக்கம்.